இந்தியாவிலேயே இதுவரையிலும் நானும் சினிமா கலைஞர் நான் வந்துருக்கேன், எத்தனையோ மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் சைல்டுஹுட்லேருந்து நான் கூடவே வந்தேன். அது என்ன சக்தியோ அவனுக்கு, அவன் கண்ணை பாருங்க, ஒரு பவர், ஒரு பவர்ஃபுல் ஐஸ். அந்த உலகம் மூஞ்சிலிருந்து இப்படி என்னடான்னு வேணும். மேடையில் ஆகியும் கருதி நான் பேசவில்லை, இது தவறாக எடுத்துவிடாது. ஏன்னா நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியல, அவன் தான் எனக்கு சொல்லி பழகம். அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. சின்ன வயதுலேருந்து நான் ராஜாவை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப அதிசயம். பக்கத்தில் இருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன். வென் ஹி கம்போஸ் ஹி ஃபர்கெட் ஹிம்செல்ஃப். அவன் மூச்சூட இசையாக தான் வெளியே வரும். சும்மா அந்த வேரலை வச்சு விளையாட தட்டுத்தட்டு நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க. ஹார்மோனியை பற்றி நம்ம கீபோர்டு வாசிக்கிறதில்லை. அந்த ஹார்மோனியை பற்றி என்னை வாசி வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா வேலையும் எழுத்துறேன். அவனும் ட்ரை பண்ணுறான், நல்ல மியூசிக் இல்லாமல் விட்டுருவான்னு விட மாட்டேங்குது அந்த ஹார்மோனியம். ஹே கைவி கைவி அப்போ ஏற்பட்டோம். என்ன உள்ள நுழைஞ்சோன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இளையராஜாவுக்கு பார்த்து நாடாவது. இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும். அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்து ஒரு ஆசை. அது ஒரு தூய்மையான சட்டை, தூய்மையான மூஞ்சி. எப்படா என் கூட தான் இருந்தேன், எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு? சின்ன வயசுலேயே ஞானம் எல்லா இடங்களும் சொல்லுவேன். அந்த காலத்து இன்னைக்கு என்ன, அந்த காலத்திலேயே ஒரு கம்பியை போட்டுக்குவோம், இதில் கட்டுவோம், இந்த கம்பி இங்கே போய் கட்டுவோம், ஒரு பூட்டு எடுத்துக்குவோம், நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். டங்கின்னு ஒரு தட்டு தட்டுவான், இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் இப்படி போகும்ல, வாசுவான் பூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிரவின்னு மேடையில் யார் இருக்க சொல்லுவான். உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி. காலங்களால் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது. நானே அசந்து போகிறேன். கூட ஒரு பெத்த தாய் அப்படிங்க பிள்ளையா, அவங்களுக்கே அதிசயப்பட வச்சிடும். அதுபோல் ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல, உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அருகில் இருக்கான்னு தெரியல. த கிரேட் இளையராஜா. இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது, ரொம்ப ஆராய்ச்சி வெள்ளி பண்ணணும். அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து செய்யணும். பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும், ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது. இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா. அது வரும். அது தனுசு எனக்கு ஆச்சரியம், இப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்து வைக்கிறாரே. நான் ரொம்ப அதிசயப்படுத்துவேன் தனுசு. ஐயோ எப்படி நான் நடிகனா எடுக்கிறதா, இயக்குனரா எடுக்கிறதா, எழுத்தால் நான் எடுக்கிறதா, எந்த இதுக்கும் கட்டுப்படாதே தனுசு. எல்லாமாய் நான் கூட வேலை செஞ்சேன், மிரண்டு போயிட்டேன். அதே மனிதாபிமானத்திலே இருக்கிறேன். சரியாக கடவுள் கொண்டு சீர்த்திருக்கார் பாருங்க, இளையராஜாவின் தனுசு. ஏன்னா எதுவும் நடக்க இருக்கிறது, இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது. அதனால தான் ரெண்டு பேரையும் கடவுள் கூட வந்து உட்கார வச்சுட்டார். ரொம்ப பேசக்கூடாது இளையராஜாவை பற்றி போடுவோன்னீங்க, ஏன்னா தெரிஞ்சது தானே காதிச்சுக்கிட்டே இருக்கணும். தெய்வில் பூ அவங்க நிரூபித்து காட்டுவாங்க. பாரதி ராஜா என்ன, எந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படி தான்,
யார் ராஜாவாக இருந்தாங்க தோத்துருவாங்க, இந்த ராஜா மட்டும்தான் ஜெயிப்போம். அது ஒரு பாட்டு ஒன்று போடுவோம், ராஜா 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 இந்த ராஜா தூக்கா. அது என்ன எனக்கு அது போட்டு கேட்டேன், தூக்காத எங்கு மூவி அண்ணம் கிரேட் மேன் வெற்றிமாறனா ரொம்ப அசட்டாக நினைக்கிறேன். இந்த நூசி வெற்றிமாறன்லாம் இந்த நாட்டுடைய பெரிய கலை உலகத்துடைய அசட். இளையராஜாவில் வந்து உட்காந்துருக்காங்கன்னா எனக்கு இளையராஜாவிட்டு போய் உட்காந்து பேசுறதுக்கே அவன் இல்லைங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்பான், ரொம்ப அற்புதமாக இருக்கு நம்ம சொல்லி பார்ப்போம் என்ன அற்புதம். இல்லை பாட்டு சூப்பர் ஆ இல்லை அந்த போட்டுக்க என்ன தெரியும் மியூசிக்கை பற்றி பேசுகிறோம், நான் உங்களுக்கு பூர்வமாக பாராட்டுவேன், உங்களுக்கு என்ன தெரியும் மியூசிக்கை பற்றி தெரியாதுல்ல, அதனால கிரேட் பீப்புள். என் கமலஹாசன் நான் வரிசையாக சொல்ல முடியாது, அவன்லாம் கலை உலகத்துடைய மிகப்பெரிய சொத்து. 16 வயதுலே படம் எடுக்கும்போது நான் பெரிய பாப்புலர் ஹீரோ, மலையாளங்கள் அது இது நடிச்சுட்ருக்காரு, பாரதி ராஜா கூப்பிட்டு என்ன கலை இல்லையா கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்திலையும் இந்த ட்ரெஸ்ஸு இப்படி இருக்கணும், காக்கி சட்டை உள்ளக்கா மாதிரி நடைய அவங்க கொடுத்த நடதான், அதில் டென்ட்டு லக்கடி டெங்கு அடி டெங்கு நடமாட்டேன். கடவுள் நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிங்க, கமலோட சேர்ந்து கூட சேர்ந்து தனுசு கூட வெற்றி மாறையும் நான் நான் தான் லக்கிகளும் நான் தான். அந்த 16 வயதில் ஒரு நடனம் நடப்பான் கமலஹாசன், எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கோவர்மெண்ட்டு தான் கொடுத்தேன். அவன் ஒன்றுமே சொல்ல என்ன பண்ண என்ன கட்டணமா இல்லை அது சொல்லணுமா சொல்லுதான், அந்த துணிச்சல்லவன் கலைஞர்கள் அவன மாதிரி துணிச்சலான கலைஞன் சாக்ரிஃபைஸ் கலைஞன் கிடையாது. ஏதோ கேரக்டர் பண்ணுறதில்ல அந்த ஆள், அதை எங்கேயோ அந்த அந்த 10 செகண்டில் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமென்ஷன் வரும். நம்ம இப்படி நினைச்சிருப்போம், ஆத்தாவையும் காசு கொடுன்னு எப்படி சொல்லுறது, நம்ம வேற மாதிரி சொல்லி கொடுப்போம், ஆத்தாவையும் காசு கொடு போனேன்னு சொல்லுங்கள் சார், அதில் சேஞ்சஸ் பண்ணுவோமா, ஆமாம் இந்த ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கும் உச்சரிப்பு. அத்தை பெருங்கலைஞன் இளையராஜா கமலஹாசன் தனுஷ் வெற்றிமாறன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான். மிகச்சிறப்பாக இந்த படம் வந்து தி வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ், தி வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும், சீனாக்காரன் பார்க்கணும், அமெரிக்கன்ஸ் பார்க்கணும், எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும். இது வெற்றி அடைய நான் வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை, தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் டு கேட்ச் அண்ட் டெல், என்னால் வார்த்தைகளை வசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை. இன்னைக்கு கூட உடம்புக்கு முடியல, சரி பந்துறேன். ஏன்னா இளையராஜா நான் எப்படிலாம் வீட்டில் படுக்க முடியும், எதிர் நிற்கிறேன் நடந்தெல்லாம் காட்டிகிட்டு தான் வந்தேன், என் விட மாட்டேன்ட்டாங்க, நடக்க மாட்டேன் மேலே ஏறும்போது காட்டி கொடுத்துருவேன் உனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு நடந்து காட்டுறேன், நடந்து காட்டிட்டு அப்புறம் தாங்க வந்தேன். அதே மாதிரி காசுட்டு வந்து என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் கிங்காக வர வேண்டும் என்று நினைப்போம், அதனால் தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதி ராஜா தன்னை இழக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்க.